சிம்மராசி நேயர்களே, அப்பப்போ வரவுகள் இருக்கிற பக்கம் செலவுகள் இருந்துருக்கும். என்னடா பாது இவ்வளோ சம்பாதிச்சாலும் வீண் விரயமாயின்றிருக்கேன்னு வருத்தப்படுவேன். கவலைப்படாதீங்க, நிச்சயமான சம்பாத்திய யோகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமணம் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விடாது உழைப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்வேன். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரிகள் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் ஏதேனும் விசேஷம், அதாவது என்னுடைய அண்ணா பொண்ணு கல்யாணம், தம்பி பொண்ணு கல்யாணம், இந்த மாதிரி கல்யாணத்தை பற்றிய சிந்தனைகளும் கவலைகளும் அப்பப்போ வந்துட்டுருப்பேன். உங்கள் வீட்டில் இல்லையோ உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாருக்கா ஆகலைன்னா கூட நீங்கள் வருத்தப்படுவீங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு தொழில் பற்றிய கவலைகள் இருக்கும். தொழில் முன்னேற்றத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். அதாவது சீமந்தம் எதிர்பார்த்துட்டுருக்கோம், பிரசவம் எதிர்பார்த்துட்டுருக்கோம், அவருக்கு நல்ல செய்திகளாக வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கோம். ஆரோக்கியமான சில விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். ரொம்ப வயசானவாளுக்கு உடம்பு உபாதைகள் இருந்தால் கொஞ்சம் கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய குலதெய்வ வழிபாடு இன்றைய தின வழிபாடு.